ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் புருஷோத்தமன் இது நம்ம சேனல் ஸ்கில் வெல்டிங் இந்தியா கடைசியாக நம்ம டிசி வெல்டிங் மிஷினை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மார்க்கிங் பண்ணுற ஹேண்ட் டூல்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மார்க்கிங் செய்தலின் அவசியம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட துண்டுகளை வெல்டிங் மூலம் இணைக்க அத்துண்டுகளை வந்து நம்ம வெட்டூலி மூலியமாக கட் பண்ணுறோம் அப்படி இல்லைனா ஆக்ஸா ஃப்ரேம் மூலிமா கட் பண்ணுறோம் அந்த முறையும் இல்லைன்னா கேஸ் கட்டிங் அந்த செயல்முறையை கொண்டு இந்த துண்டுகளை வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது இப்படி வேலைக்காக நம்ம சில துண்டுகளை வந்து தயாரிக்க வேண்டியது சூழ்நிலை இருக்கு அந்த தயாரித்த துண்டுகளை ஒரே உறுப்பாக ஒருங்கிணைத்து அதை வந்து வெல்டிங் செஞ்சு நம்ம உருவாக்குறோம் அந்த உருவாக்கின பாகங்கள் இருக்குல்ல அந்த பாகம்தான் ஒரு இயந்திரமாகவோ அல்லது ஒரு சாதனமாகவோ அல்லது நமக்கு தேவை பயன்படக்கூடிய ஒரு பொருளாகவோ மாறுது ஸ்டீல் ரூல் ஸ்டீல் ரூலை வந்து இன்ஜினியர் ஸ்டீல் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாபு அதாவது பனிப்பொருளோட நீள அளவுகளை வந்து இதை அளக்கிறதுக்கு மிக பெரிதாக பயன்படுத்தப்படுது ஸ்டீல் ரூல் வந்து ஸ்ப்ரிங்கு ஸ்டீல் அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்கிறாங்க இதோட அளவு ஸ்டாண்டர்டான சைஸஸ் பார்த்திங்கன்னா நூற்றம்பது எம்எம் முந்நூறு எம்எம் அறநூறு எம்எம் மற்றும் ஆயிரம் எம்எம் இந்த மாதிரி அளவுகளில் கிடைக்கிது இதை கொண்டு அதாவது இந்த ஸ்டீல் ரோலை கொண்டு நம்ம அளக்கக்கூடிய மிக நுண்ணிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இந்த அளவு தான் நம்ம வந்து மிக சிறிய அளவாக இந்த ஸ்டீல் ரோலை வச்சு நம்மளால் அளக்க முடியும் ஸ்டீல் ரூலில் நம்மளுடைய வசதிக்காக எம்எம் அளவுகளும் குறிப்பிட்டிருக்காங்க அங்குலம் அதாவது இன்ச்சஸோட அளவுகளையும் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி நம்ம அளவுகளை சரியாக எடுக்கணும்னா செங்குத்தான அளவை மட்டும்தான் நம்ம பார்த்து நோட் பண்ணணும் அப்படி செங்குத்தான அளவை பார்த்து நோட் பண்ணலன்னா இணைமாறு பிழை அதாவது பேரலாக்சஸ் எரர் வந்து இதில் கண்டிப்பாக வரும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்டீல் ரூலோட நுணுக்கத்தை வந்து நம்ம பராமரிக்கணும்னா அதோட ஓரங்களையும் புறப்பரப்புகள் அதை வந்து நம்ம சேதமடையாமலும் துருபிடிக்காமையும் பார்த்துக்கணும் நம்ம வந்து அந்த ஸ்டீல் ரூலை பயன்படுத்தாதப்ப ஸ்டீல் ரூல் மேலே லைட்டாக ஒரு ஆயில் அப்ளை பண்ணி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ஸ்க்ரைபர் இந்த ஸ்கிரைபர் வந்து மெட்டல் மேலே வரைகிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவியாகும் இந்த ஸ்கிரைபர் வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் செஞ்சு அதை வந்து கடினப்படுத்தியிருப்பாங்க ஸ்க்ரைபரோட முனை வந்து நேராக இருக்கும் இன்னொரு முனை வந்து வளைவாக இருக்கும் தெளிவான மெல்லிய கோடை வரைகிறதுக்கு இந்த இரு முனைகளும் கூரா நல்லா தீட்டிருப்பாங்க இந்த ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா பலவிதமான வடிவங்களிலும் அளவுலையும் கிடைக்கிது பொதுவாக அதிகமாக பயன்படுத்துகிற ஸ்கிரைபர் எதுன்னு பாத்தீங்கன்னா பிளைன் ஸ்கிரைபர் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க வேறு வகையான ஸ்கிரைபர்னு பாத்தீங்கன்னா பெண்டு ஸ்கிரைபர் நைஃப்ஹெஜ் ஸ்கிரைபர் அப்புறம் இதோட நீளத்தை வந்து அதிகப்படுத்திக்கிற மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்கிரைபரும் கிடைக்குது இந்த ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பில்டிங் வேலைக்கு தேவையான துண்டுகளை நம்ம கட் பண்ணுறப்ப எந்த அளவில் கட் பண்ணணும் அப்படின்ற அளவை காட்டுறதுக்கான அந்த கோடு வரைகிறதுக்கு தான் அந்த ஸ்கிரைபர் வந்து மிகவும் தேவைப்படுகிறது ஸ்கிரைபரை பயன்படுத்தி கோடு வரைகிறப்ப ஒரு பென்சிலை வச்சு நம்ம எப்படி கோடு போடுறோமோ அதே மாதிரி தான் ஸ்கிரைபரையும் வச்சு நம்ம கோடு வரைகிறோம் இந்த ஸ்கிரைபரோட கூர்மையை பராமரிக்கிறதுக்கு ஸ்கிரைபரோட முனை வந்து சாணை பிடிக்கப்பட்டு அடிக்கடி ஆயில் ஸ்டோன் மீது இதோட முனையை வந்து தேய்ப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா தன்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்